சகலருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பெனின் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை பற்றின அஞ்சு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெனினை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷனை பார்த்துருவோம். இது இந்த இந்த கண்ட்ரி வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த காண்டினெண்ட்டில் தான் இருக்குது இந்த கண்ட்ரி இருக்குது. இதோட கரன்சி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒஎஃப் அப்படிங்கிறது தான் இதோட கரன்சி. இது வந்து இந்தியன் ருபீஸோட மதிப்பிட்டு பார்க்கணும்னா 1 XOF இஸ் ஈக்குவல் டு 0.13 இந்தியன் ருபீஸ். ஸோ அந்த அளவுக்கு இதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியான கரன்சி தான் இருக்குது. மூணாவது இதோட சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஒரு குட்டியான சைஸ் தான் இந்த கண்ட்ரியோடது. ஸோ அந்தளவுக்கு ஒரு குட்டி கண்ட்ரி தான் இது. ஸோ இப்போ இந்த கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேக்ட் நம்பர் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாம்புகளை வந்து ரொம்பவே புனிதத்துவமோட ஒரு விலங்காக பார்க்குறாங்க. அதை வந்து இதை இங்கே வந்து மக்கள் வந்து பாம்புகளை வணங்கவும் செய்கிறாங்க. அது அந்த அளவுக்கு வந்து பாம்புகளோட இவங்களுக்கு இருக்க பாண்டிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாம்புகள் வந்து சர்வசாதாரணமாக ஸ்ட்ரீட்ஸில் போகிறதா இருக்கட்டும் இல்லை வீட்டுக்குள்ளேயே வரதா இருக்கட்டும் அந்த அளவுக்கு வந்து பாம்புகளோட பாண்ட் வந்து இந்த கண்ட்ரியோட மக்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபேக்ட் நம்பர் டூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், க்ரோத் ரேட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு அதிகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலுக்கு ஆவரேஜாக அஞ்சு குழந்தைகள் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இங்கே பாப்புலேஷன் க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தேர்ட் ஃபேக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஸ்லேவ் ட்ரேடிங் வந்து ரொம்பவே ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு, ரொம்பவே தீவிரமாக இருந்துச்சு முன்னாடி ஒரு காலத்தில். ஸோ அப்படியே அந்த ஸ்லேவ் ட்ரேடுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான சென்டராக இந்த பெனின் கண்ட்ரி வந்து இருந்துச்சு. அதோட கேபிட்டல் சிட்டியான அந்த போர்ட்டோ நோவா அந்த சிட்டி கூட இந்த ஸ்லேவ் ட்ரேடுக்காக தான் ரொம்ப பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்லேவ் ட்ரேடுக்கு ஒரு மிக முக்கியமான சென்டராக இந்த பெனின் வந்து இருந்துச்சு. ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸை வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணுறாங்க, அதை வந்து மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து இந்த கண்ட்ரியோட மக்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் போல். ஸோ ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேயே டெமோக்ரஸி அடாப்ட் பண்ணிக்கிட்ட முதல் கண்ட்ரி வந்து இந்த பெனின் தான். ஸோ இதுதான் பெனின் பற்றின அஞ்சு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். நன்றி, வணக்கம்.